Why are you looking for a shift in job? What experience do you have? Do you consider yourself successful? What do your co-workers tell about you? What have you done to improve your knowledge in the last 1 year? வணக்கம், வெல்கம் டு மேக்னஸ் மினி பைக்ஸ். இப்போ நம்ம இன்டர்வியூ க்வெஷ்சன்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி ஒரு 3 இம்பார்ட்டண்ட் க்வெஷ்சன்ஸ் பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு 20-25 க்வெஷ்சன்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து ஹெச்ஆர் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூவில் கேட்பாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீக் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 5 செட் ஆஃப் க்வெஷ்சன்ஸ் வந்து இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இன்னொரு இடத்துல அப்படின்னும் போது ஆப்வியஸாக என்ன க்வெஷ்சன் கேட்பாங்க அப்படின்னா, நீங்கள் தான் ஆல்ரெடி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களா, ஒய் ஆர் யூ லுக்கிங் ஃபார் அ ஷிஃப்ட் இன் ஜாப் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் கேட்கும்போது நம்ம வந்து நம்ம இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்க இடத்த பற்றி எதுவுமே வந்து தப்பாக சொல்லக்கூடாது, நெகட்டிவாக வந்து எதுவுமே நம்ம சொல்லக்கூடாது. ஸோ நம்ம நெகட்டிவாக சொன்னோம்னா நம்மளோட ஆட்டிடியூட் சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் கரண்ட்டாக நம்ம இன்டர்வியூ போகிற இடத்துல எடுத்துக்குவாங்க. பிகாஸ் அந்த அந்த ஆல்ரெடி நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்க இடத்துல சப்போஸ் வந்து ஒரு ஷிஃப்ட் டைமிங் இருக்குது, இல்லை வந்துட்டு ஒரு 6 o'clock முடிகிற ஒர்க் வந்து 7 o'clock வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம எதுவும் சொன்னோம் அப்படின்னா, இப்போ நம்ம இன்டர்வியூ போகிற இடத்துலையுமே வந்து அதே மாதிரி வந்து ஒரு 7 o'clock இல்லை 8 o'clock கூட அவங்க விடுற மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரீசன் கொடுக்கும்போது நம்ம அங்கே இருக்கிறதுல நெகட்டிவாக நம்ம சொன்னோம்னா அது நமக்கே வந்து ஃபைனலாக வந்து நெகட்டிவாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிகாஸ் நம்ம சொல்ல போகிற ரீசன் வந்து பர்டிகுலராக அதுதான் கரெக்டான ரீசன்னும் சொல்ல முடியாது, நம்ம வேறு ரீசன் கூட சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சொல்கிறச்ச இட் வில் நாட் பி த ரைட் ரீசன். ஸோ அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கரண்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணிட்டுருக்க இடத்த பற்றி நம்ம தப்பாக சொல்கிறோம். பிகாஸ் வந்து வீட்டுக்கு வீடு வாசப்படி, வீடுன்னு ஒன்று இருந்ததுன்னா அதுக்கு வாசல்னு ஒன்று இருக்கும், ஜன்னல்னு ஒன்று இருக்கும், ப்ளஸ் ஹாலுன்னு ஒன்று இருக்கும், கிச்சன் ஒன்று இருக்கும், இது எல்லா இடத்துலையும் இருக்கும். அதே மாதிரி தான் வந்து கம்பெனிஸில் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து தவிர்க்க முடியாதது இருக்கும். ஸோ எல்லா கம்பெனிஸ்லையுமே வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம், அந்த கெப்பாசிட்டி நமக்கு இருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியமே ஒழிய, நம்ம வந்து சப்போஸ் சரியாக பண்ணலை அப்படின்னா அது வந்து இங்கேயுமே வந்து நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணுற இடத்துலையும் வந்து ஒரு நெகட்டிவான இம்ப்ரெஷன் வந்து நம்ம மேலே க்ரியேட் பண்ணோம். ஸோ அதனால் வி ஷுட் ஆல்வேஸ் அவாய்ட் இந்த மாதிரி அந்த இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டுருக்க இடத்த பற்றி குறை சொல்கிறது வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, என்னோடய கெரியர் க்ரோத்துக்காக நான் வந்துட்டு வேறு ஷிஃப்ட்டை வந்து பார்க்குறேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு 4 இயர்ஸ் வந்து இதே ஆர்கனைசேஷனில் இருந்துட்டேன். ஸோ நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், அதனால் நான் வேறு வேலை தேடுறேன் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ நம்மளோட கெரியர் க்ரோத் இல்லை நம்மளுடைய நமக்கான பாசிட்டிவ் விஷயங்களை தேடி நம்ம வந்து போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து அவங்களுமே வந்து பாசிட்டிவாக எடுப்பாங்க. பட் நம்ம வந்து நெகட்டிவாக அவங்கள பற்றி எதுவும் சொன்னோம்னா அது வந்து இங்கேயுமே இன்டர்வியூவில் நமக்கு வந்து நெகட்டிவ் ஸ்கோர் தான் வந்து கிடைக்கும். அடுத்தது பார்த்தோம்னா, வாட் எக்ஸ்பீரியன்ஸ் டு யூ ஹேவ் இன் திஸ் ஃபீல்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்னா அதே ஃபீல்டில் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அந்த ரெலவெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம வந்து இங்கே கோட் பண்ணலாம். பட் நமக்கு வந்து அதே ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம வந்து வேறு ஃபீல்டில் இருக்கோன்னா நம்ம வந்து ரொம்ப க்ளோஸ் பை, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு நான் அட்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் வந்து ரிசப்ஷனிஸ்ட்டாக தான் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த ரிசப்ஷனிஸ்ட்டுக்கும் கஸ்டமர் சப்போர்ட்டுக்கும் என்னென்ன ரோல்ஸ் வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்றத வச்சு நான் அதை மட்டும் இங்கே வந்து போர்ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி சப்போஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, நான் வந்து ஜஸ்ட் ஃப்ரெஷர், இப்போ தான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னா நான் எப்படி சொல்லலைன்னா, இப்போ என்னோடய காலேஜில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, ஒரு ஃபெஸ்டிவல் நடந்தது, அதில் நாங்கள் வந்து ஸ்டால்ஸ் போட்டோம், அதில் வந்து என்னோடய இன்டர்பர்சனல் ஸ்கில் யூஸ் பண்ணி நான் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எங்கள் ஸ்டாலுக்கு கொண்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் நம்ம ரிலேட் பண்ணலாம். ஸோ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்கும்போது, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அதுவே தாராளமாக சொல்லலாம். பட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்ற போது எந்த அளவுக்கு நம்மளால் மேட்ச் பண்ணி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி சொல்லலாம். அடுத்தது வந்து, டூ யூ கன்சிடர் யுவர் செல்ஃப் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு கேட்டாலே நம்ம ஆன்சர் வந்து எஸ் அப்படின்றது தான் இருக்கும். பிகாஸ் அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க, ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு பண்ணும்போது அதில் வந்து ப்ராஃபிட் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னும் போது நம்ம அங்கே வந்து ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, ஸோ ஒரு ஃபெயிலியரான பர்சனை வச்சு எப்படி என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியுன்ற மாதிரி அவங்க வந்து நினைக்கிறதுக்கு சான்ஸ்
சான்சஸ் இருக்குது. ஃபெயிலியர் வந்து யாருமே கிடையாது, பட் அந்த தாட் நம்ம வந்து ஃபெயிலியருன்ற தாட் நமக்குள்ளே இருந்ததுன்னா தட் இஸ் வெரி பேட். ஸோ அதனால வந்துட்டு அவங்க வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனை தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த சக்ஸஸ் நீங்கள் எப்படி அவங்கக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன கோல் நீங்கள் செட் பண்ணியிருந்திருக்கீங்க, அந்த கோல் நீங்கள் கரெக்டாக முடிச்சிட்டீங்க, கரெக்டாக முடிச்சுட்டு நீங்கள் வந்து அதில் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து ஒரு சக்ஸஸ். ஒரு சிம்பிளாக வந்துட்டு இந்த மாதிரி நான் ஒரு 3 months கிராஷ் கோர்ஸ் படிக்கணும்னு நினச்சேன், பட் அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது, இருந்தாலும் நான் என்ரோல் பண்ணேன். இப்போ நான் வந்து அதில் வந்து ஏ கிரேட் வாங்கியிருக்கேன், ஏ கிரேட் வாங்கி முடித்தேன். ஸோ ஐ கன்சிடர் மை செல்ஃப் அஸ் அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படின்றது நீங்கள் சொன்னால், பிகாஸ் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் வந்து எல்லாருக்குமே மாறி மாறி வந்துட்டு தான் இருக்கும், பட் வெதர் நான் வந்து சக்ஸஸ்ஃபுல் பர்சனா இல்லையா அப்படின்றது வந்து என்னோடய ஆட்டிடியூடில் இருக்கும். ஸோ அதனால் நான் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றதுக்கு என்ன எக்ஸாம்பிளோ அது தான் நான் வந்து அங்கே கொடுக்கணும். அப்போது நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்குது அப்படின்றதுனால தே வில் லுக்கஸ் ஃபார் ஹையரிங் ஃபார் தேம். ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா வாட் டு யுவர் கோ ஒர்க்கர்ஸ் டெல் அபவுட் யூ அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன் வரலாம். ஸோ யூஸ்வலி வந்துட்டு இந்த க்வெஸ்சன் வந்து நம்ம வந்து டீமோடு நல்லா வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோமா, டைம் டீம் மேனேஜ் பண்ண முடியுதா, டீம் ஒர்க் வந்து இன்வால்வ் பண்ணுறோமான்றதுக்காக இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஸோ நம்ம ஒரு டீமில் நல்லா ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கோ ஒர்க்கர்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து கரெக்டாக வந்து என்ன ஃபீட்பேக், நான் நம்மளை பற்றி ஏதாவது சொல்லியிருப்பாங்க, பாசிட்டிவாக சொல்லியிருப்பாங்க, நெகட்டிவாக சொல்லியிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கும். பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம அங்கே வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எஸ் இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட் வந்து நான் ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, ஓகே ஸோ யூ ஹேவ் சம் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ டீம் ஒர்க் வந்து நம்ம பண்ணிட்டுருக்கோம், டீமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றது அவங்களுக்கு வந்து தெரியும். அது போக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றதுல பாசிட்டிவ் நீங்கள் சொல்லும்போது உங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் அக்கார்டிங் டு அதர்ஸ் உங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் வந்து எப்படி டிஸ்பிளே ஆகுது அப்படின்றதுமே வந்து இன்டர்வியூவில் அந்த எம்ப்ளாயர்ஸ்க்கு வந்து புரியும். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் ஹேவ் யூ டன் டு இம்ப்ரூவ் யுவர் நாலேஜ் இன் த லாஸ்ட் 1 year அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ நம்ம ஸ்கூல் படிக்கும்போதும் சரி இல்லை காலேஜ் படிக்கும்போதும் சரி எவ்ரி இயர் தேர் இஸ் அன் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ ஒரு 11th படிக்கிறோம், 12th படிக்கிறோம், அதுக்கப்புறம் காலேஜ் போனால் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் அந்த மாதிரி. ஸோ அது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டே இருக்குது. பட் நம்ம வந்து ஒரு வேலைக்கு சேர்கிறோம் அப்படின்னா அந்த வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளுடைய கரியரில் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்ட்டு கேட்பாங்க. ஸோ நான் வந்து ஒரு 2010 வேலைக்கு ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா 2010 எக்ஸிக்யூட்டிவாக இருந்திருக்கேன், 2013 எக்ஸிக்யூட்டிவாக இருந்திருக்கேன், 2017 எக்ஸிக்யூட்டிவாக இருந்திருக்கேன்னா என்னோடய க்ரோத் கிராஃப் வந்து சரியில்லைன்றது தான் அங்கே வந்து புரியும். ஸோ நான் வந்து எவ்ரி இயர் வந்து நான் என்ன நானே வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, என்னோடய ஸ்கில்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன ஸ்டெப் எடுத்திருக்கேன் அப்படின்றது வந்து நம்ம அங்கே வந்து போர்ட்ரே பண்ணோம். ஏதாவது ஒரு சின்ன சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு மேரத்தான் வந்து ஒரு நடந்திருக்கலாம், அதில் நம்ம கலந்துருக்கலாம், அதில் ஒரு சர்டிஃபிகேட் நமக்கு வந்திருக்கலாம். ஸோ எனி திங் இட் நீட் நாட் பி, அதாவது ஒர்க் ரிலேட்டட் தான், பட் இட் நீட் நாட் பி ஆன் த கோர் ஜாப், இட் கேன் பி அ கரிக்குலம் ஆர் அ கோ கரிக்குலம் ஆர் அன் எக்ஸ்ட்ரா கரிக்குலம். ஸோ எனி திங் ரிலேட்டட் டு யுவர் நாலேஜ் ஆர் யுவர் ஸ்கில்ஸ் ஆர் எபிலிட்டிஸ். ஏதாவது ஒன்று நம்ம டிஃப்ரெண்ட்டாக அந்த லாஸ்ட் 1 year நம்ம கற்றுக்கணும், இல்லை நம்ம வந்து செஞ்சுக்கணும், அப்படி செஞ்சோம் அப்படின்னா அது வந்து நம்ம அங்கே வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்தோம்னா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் நமக்கு கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு இன்னொரு செட் ஆஃப் 5 questions வந்து அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ் லாகன் டு www.gaza.in. தேங்க்யூ. பிளேஸ்மெண்ட் ப்ரிப்ரேஷன், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போன்ற பல தகவல்களை அறிய எங்களோட யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.